இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலக்காய் தாந்திரிகம் ஏலக்காய் தாந்திரிகம்னா என்னடா ஏலக்காய் வச்சு என்ன தாந்திரிகம் நினைக்காதீங்க அது ஏலக்காய் வந்து பெரிய லெவலுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது யாரெலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை தொழிலில் முடக்கமாக இருக்குது இது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க ஒரு வீட்டில் எல்லா ஏதாவது ஒரு வகையில் கடன் தொல்லையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இதை தாராளமாக பண்ணுங்க இது எல்லா வகையிலையும் எப்படி எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் இதோடு சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தாந்திரிக பரிகாரம்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு ரெமெடி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆனால் இதை ஒரு பெர்மனெண்ட்டாக நீங்கள் கொண்டு போகும்போது தெய்வீகமாக சில வழிபாடுகளையும் பண்ணிட்டு கிரக அரசர்களையும் பிரீத்தி பண்ணிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடையும் சேர்ந்துட்டு பண்ணும்போது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் கேரண்டீடாக உங்கள் லைஃபே மாறிடும் மிச்சம் இருக்கிற பத்து பர்சன்ட்டுங்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் கணக்குங்க உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்கள் மூதாதிரிகள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் ஃபுல்லாக பலன் கிடைக்கும் இல்லை அவங்க சில தவறுகள் தப்புகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பலன்கள் முழுசாக கிடைக்காது இதுதான் விஷயம் ஸோ அப்படி கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னாலும் பின்னாடி இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எட்டு இதை எடுத்துக்கோங்க அதாவது ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயை எடுத்துட்டு இது தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது நம்ம இது இருக்குது பாருங்கள் நம்ம வில்வம் வில்வத்தோட வேர் இந்த வில்வத்தோட வேர் வந்து எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயா போங்க போனீங்கன்னா வில்வ மரம் கிடைக்கும் வில்வ மரத்துக்கு கீழே போய் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வில்வ வேரை அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டேரக்ஷன் பார்க்க தெரிஞ்சவங்க தெரியும் அப்போ அந்த டேரக்ஷன் படி பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி ஒரு வேர் போகும் சரிங்களா இந்த வடக்கு நோக்கி போகிற வேரை மெதுவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கத்தி மாதிரி கையில் எதாவது எடுத்துகிட்டு போங்க அது சின்ன வேராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் கடைக்கு போங்க கடைக்கு போய்ட்டு ஒரு வில்வ இதை எடுங்க ஒரு வில்வ செடியை வாங்குங்க வில்வ செடியை வாங்கி அந்த நர்சரியிலலாம் கடைக்கு பாருங்கள் அந்த வில்வ செடியை எடுத்து இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த வில்வ வேர் அந்த வில்வ வேரை எடுத்திங்கன்னா அந்த மெதுவாக அந்த செடியை எடுக்கணும் அது போய் படக்குன்னு பிடுங்கக்கூடாது சரிங்களா அந்த வில்வ இதையை எடுத்துக்கணும் எந்த எட்டு ஏலக்காய் சரிங்களா இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இப்போ இன்கேஸ் அந்த வேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேரை கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு கத்திரிக்கோலில் எடுத்துக்கோங்க அது புது கத்திரிக்கோலாக இருக்கணும் இதை நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ பண்ணும்போது அது வந்து ஒரே ஒரு வேர் வடக்கு வேரே போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு செடியை வாங்கி நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இப்போ நீங்கள் இது எடுக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது மெதுவாக எடுக்கிறீங்க கட் பண்ணும்போது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பரமேஸ்வரா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது நீ தான் இதுக்கு வந்து சாப நிவர்த்தி கொடுக்கணும் எனக்கு என் குரு சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது நீ தான் ஈஸ்வராக இதுக்கு முன்ன நின்று நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன்ட்ட வேண்டின்னு இந்த வேரை கையில் எடுத்துக்கோங்க இந்த வேற கையில் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எட்டு ஏலக்காய் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த எட்டு ஏலக்காய்க்கு வந்து எட்டு முடிச்சு போடுங்க என்ன முடிச்சு இது வந்து மஞ்சள் கலர்லையோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பணம் பணம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பணமே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பணம் இல்லாமல் தேங்கி தேங்கி நிற்கிது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருக்கலாம் இல்லை அவங்க கொடுக்காமல் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது மஞ்சள் கலர் எடுத்துக்கோங்க இல்லை எதிரியோட தொல்லை நிறைய இருக்குங்க எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்களா தான் கருப்பு துணியும் எடுத்துக்கோங்க இல்லை கல்யாணம் ஆகாமலே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வெண்பட்டு எடுத்துக்கோங்க வெண்பட்டுன்னா தெரியும் பட்டாக இருக்கணும் அது சும்மா அந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க உண்மையான வெண்பட்டு எடுத்து அதில் கட்டுங்க இந்த எட்டு முடிச்சு கட்டுங்க சின்ன சின்ன முடிச்சுக்கெல்லாம் போட்டுக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து கடன் தொல்லை ரொம்ப இருக்குங்க எனக்கு கடன் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்ததுன்னா சகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வேர் எடுத்துகிட்டு வரீங்க அதை போல் இந்த ஏலக்காய் எடுக்கிறீங்க ஏலக்காய் எடுத்து இது ரெண்டையும் எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுண்டு உங்கள் வீட்டில் வந்து இதை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிர அஷ்டமி அதே போல் உங்களுக்கு வந்து பஞ்சமி இந்த திதியில் ஆரம்பிங்க இந்த ஆரம்பிச்சுட்டு இதை விடாமல் பதினாறு நாள் பூஜை பண்ணணும் இந்த பதினாறு நாள் பூஜைங்க வரும்போது அம்மாவாசையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்தது பௌர்ணமி வரைக்கும் வரும் இந்த பூஜையை தினைக்கும் செய்யணும் தினைக்கும் செய்யணுமா ஆமாம் தினைக்கும் செய்யணும் இப்போ இதை எடுத்து கட் பண்ணுறீங்க இதை வந்து இந்த வேறு எடுத்து எட்டு பாகமாக கட் பண்ணி அந்த எட்டு ஏலக்காயோட சேர்த்து வச்சிட்றீங்க எட்டு ஏலக்காயோட சேர்த்து வச்சுட்டு நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து வச்சிட்றீங்க இப்போ இந்த பதினாறு நாளும் அதே எலுமிச்சம்பளமே இருக்கணுமா ஆமாம் அதே எலுமிச்சம்பழம் இருக்கணும் இல்லை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எலுமிச்சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சிடணும் சரிங்களா இந்த இதுக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் விநாயகர் பூஜை செய்யணும் இந்த விநாயகர் பூஜை செய்யும்பொழுது கையில் அருகம்புல் எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் விநாயகர் மந்திரங்களை சொல்லும் போது அருகம்புல்லை எடுத்து 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 வைங்க இந்த அருகம்புல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு இதுக்கு நீங்கள் என்ன கேட்க வேண்டாம்னு இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு கேட்க வேண்டாம் இந்த அருகம்புல்லை நான் முன்னாடியே சொன்ன பிரயோகங்கள் தான் அருகம்புல்லை எடுத்தது காஞ்சி போச்சுன்னா அதை பொடியாக்கி வே அதை வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகளில் இருக்கிறத எடுத்து சாப்பிடலாம் அதில் எந்த தப்பு இல்லை அதை பொடியாக்கி டெய்லி வெந்நீரில் போட்டு குடிக்கலாம் அப்போ உங்களுக்கு சக்திகள் கிடைக்கும் சரியா அடுத்தது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இது முடிஞ்சிருது இந்த அருகம்புல் இதை பிரயோகம் முடிச்சுறீங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடாக நீங்கள் கூப்பிடணும் குட குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே வரும் பொழுது இந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் கூப்பிடுங்க அதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாயச் சரிஹா பராக்னு அந்த பந்தரத்தை சொல்லிவிட்டு பதினாறு முறை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஐயனார் இருந்தால் ஐயனார் தேவாயச் பராக் அப்படின்றத கூப்பிடுங்க கருப்பண்ண சுவாமின்னா கருப்பண்ண சுவாமிங்க தேவாயச் சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சுவாமியை கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு இது இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து ஒவ்வொரு பூ பூ வச்சிடணும் அந்த எட்டு இது வச்சிருக்கீங்க இல்லையா இதுக்கு ஒரு ஒரு பூ வச்சுட்டே வாங்க டெய்லி வச்சுட்டே வாங்க இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பக்கத்தில் படையல் போடணும் படையல் போட்டுட்டு அதை நைவேத்தியம் பண்ணுங்கள் நைவேத்தியம்னா அதை படையல் போட்டுட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு இதை டெய்லி செஞ்சுட்டே வரணும் இந்த டெய்லி செஞ்சிட்டே வரும்போது இதை கடைசியாக நீங்கள் கடைசி நாள் தான் கட்டணும் இந்த கட்டுறது வந்து நீங்கள் கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு திக்கு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு திக்குலேயும் இதை கட்டுங்க ஒவ்வொரு திக்குனால் அஷ்ட திக்கு இருக்குங்க அந்த அஷ்ட திக்கில் இதை கட்டி வச்சுருங்க கட்டி வைங்க இல்லை என்னால் வந்து வீட்டில் அங்கங்கால மாட்ட முடியாது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த பிளேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு திசையாக வைங்க சரிங்களா நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் இது அஷ்ட திக்குன்னா என்ன நீங்கள் நெட்டில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு திக்கு அவ்வளோதான் அப்படிங்கும் போது அந்த ஒவ்வொரு திசைகள் இருக்குது நார்த் ஈஸ்ட் மாதிரி இருக்குது இந்த திசையில ஒவ்வொரு பாகமாக எடுத்து எடுத்து வைங்க வச்சுட்டு சென்ட்ரலில் எப்போயுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வச்சிருங்க வச்சுருங்க இப்போ இந்த பதினாறு நாள் கழித்து இந்த எலுமிச்சம்பளம் இருக்குல்ல இந்த எலுமிச்சம்பளத்தை அறுங்க சில நேரத்தை காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சுனாலும் கவலையப்படாதீங்க லைட்டாக அறுங்க அறுத்துட்டு அதில் குங்குமத்தை போடுங்க குங்குமத்தை போட்டு ஒரு கருப்பு கலர் பாக்கெட் கவர்லையோ இல்லைன்னா ஒரு யாரும் கால் படாத இடத்துல அது வேற ஏதோ கலரில் கவரில் எடுத்து அதை நல்லா புளிங்க சில இது பாதி இது இது மாதிரி ஆகாது இருந்ததுன்னா அதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் பண்ணிடுங்க இல்லை நான் வெறும் தட்லேயே வச்சு தான் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றணும் சென்டரில் வைக்கிற எலுமிச்சம்பளைத்தான் மாற்றணும் அது மாற்றும் போது நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை அறுத்துட்டு அதில் குங்குமம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கீழே தரையிலலாம் படக்கூடாது ஒரு கவரில் போட்டுட்டு யாருக்கும் கால் படாத இடத்துல இதை போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் விடாமல் நீங்கள் செய்யும் பொழுது இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டு வீட்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் இது வந்து தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணும்போது உங்கள் ஜன்னகால ஜாதகங்களையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல திருப்பு முனைவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்ங்கிறத யதார்த்த உண்மை நன்றி வணக்கம்